கேரளாவில் கொரோனாவின் பாதிப்பு குறையாத நிலையில் முதல் முறையாக ஜிகா வைரஸ் பாதிப்பும் கண்டறியப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த மாத தொடக்கத்தில் 19,000 ஆக இருந்த தினசரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வந்தது. கொரோனா பரவல் இன்னும் கட்டுப்படுத்தப்படாத நிலையில் கேரளாவில் முதல் முறையாக 24 வயது பெண் ஒருவருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. பாரசாலை என்ற இடத்தைச் சேர்ந்த அவர் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது ஜிகா வைரஸ் பாதிப்புக்கான அறிகுறிகள் தென்பட்டன. அதனால எல்லாருமே நம்ம வந்து மாஸ்க் போட்டு அலைங்க, இப்போ வந்து அது நம்மளுக்கு முக்கிய பாதுகாப்பு. அவரிடம் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை புனேவில் இருக்கும் தேசிய நுண்ணுயிரிகள் ஆய்வு மையத்தில் ஆய்வு செய்த போது ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதியானது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தற்போது மேலும் 14 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. டேய் சும்மாரா, நானே நொந்து போயிருக்கேன். இந்த பகல்ல வந்து கொசுக்கள் கடிக்காம பாத்துக்கோங்க. கொசு ஏய் ஏய் ஏய், எங்க வந்து உட்கார்ற? எங்க வந்து உட்கார்ற? எங்கடி வந்து உட்கார்ற? சொல்ல சொல்ல மாறி மாறி உட்கார்ற, மாறி மாறி. நீ உங்க வீட்டுல இருக்கிற கொசுக்கள் உற்பத்தியை வந்து தடுத்து நிறுத்தினாவே ஜிகா வைரஸ் உற்பத்தி பண்ற இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ குறைச்சிடலாம். தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சி உரலுக்குள் போடவும் போட்டாச்சு, புரியுதா? அந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ நம்ம குறைச்சோம்னா, இல்லாம பண்ணிட்டோம்னா ஜிகா வைரஸ் வர்றது வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஜிகா வைரஸ் கேரளால வந்துச்சுன்றது வந்து நம்ம தெரிஞ்சு கொண்டு நம்ம வந்து ஒரு அலர்ட்டா இருக்கணும். எவ்வளவுதான் அலர்ட்டா இருந்தாலும் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கலாம். எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சுக்கணும், உடனே நம்ம ஃபன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.